ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், பிரியாணி அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், நாட்டுக்கோழி. நாங்கள் வெள்ளைக்கோழி சாப்பிட மாட்டோம், அதனால் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருக்காரு எங்கள் மாமா. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. க்ளீன் பண்ணி மசாலாலாம் போட்டு ஊற வச்சுருக்கேன், சரிங்களா? அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், முட்டை வேக வச்சுருக்கேன், இன்னும் உரிக்கலை. இல்லையா? இங்கே பாருங்கள், புதினா, அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க, அப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டக்குன்னு யூஸ் ஆகும். வாங்க பிரியாணி தாளிக்கலாம். வாங்கி பாருங்கள், பிரியாணி தேவையான எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கலாமா? எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். பிரியாணிக்கு எப்பவுமே வேணா நிறைய சேர்த்துக்கோங்க, அப்போ சூப்பராக இருக்கும். வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, அப்போதான் சீக்கிரம் வதங்கிடும். நல்ல ரோஸ்ட் ஆகணும் வெங்காயம். இந்த கண்ணாடி பதம் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் அது வரைக்கும்லாம் வேணாம். நல்லா ரோஸ்ட் ஆகணும், இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஆகணும் வெங்காயம். அப்போ தான் பிரியாணி சூப்பராக இருக்கும். இப்போ ஆரம்பிச்சேன். வெங்காயம் எப்படி செவந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்ல பொன்னிறமாக செவந்துடணும், அப்போ தான் பிரியாணி சூப்பராக இருக்கும். நம்ம போடும்போது எவ்வளோ வெங்காயம் இருந்தது, இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்து. இப்போ தக்காளி போட்டுக்கலாம், பச்சை மிளகா போட்டுக்கலாம், சரியா? தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், அதுக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். நம்ம தக்காளி நல்லா குழையட்டும். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி ரொம்ப சூடு, அதனால் எப்பவுமே பிரியாணி செய்யும்போதோ இல்லை நீங்கள் கிரேவி செய்யும்போதோ நல்லா நெய் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும், நமக்கும் எதுவும் ஆகாது, இல்லைன்னா எங்களுக்கு சூடாகிடும். நான் பிரியாணி இப்போ நல்லா நல்லா தான் செய்கிறேன். இவங்க தக்காளி நல்லா குழையட்டும் பார்க்கலாம். பாருங்க தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு, நல்லா குழஞ்சிடுச்சா? உங்களுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன், ஏன்னா அது சூடு இல்லை. அதனால் பாருங்கள் புதினா அலசி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாமுங்க. நான் கொத்தமல்லி கருவேப்பிலை அதெல்லாம் சேர்க்க மாட்டேன் ஃப்ரெண்ட், ஏன்னா சும்மா பிரியாணியில் கொச்சை கொச்சன்னு எல்லாம் போடக்கூடாதுல்ல. நீங்கள் புதினா மட்டுமே போடுங்க, அதுவே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். புதினா வதங்கட்டும். இப்போ நம்ம கறியை தான் அடுத்தது போட போகிறோம், அதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு நான் சொல்கிறேன், சரியா? பாருங்கள் கறியில் வந்து நான் வெறும் மிளகாத்தூள் சொல்லுவேன், அது தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன், பிரியாணி மசாலா போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கறிக்கு தேவையான உப்பு,
அதுக்கப்புறம் ஹாஃப் லெமன் போட்டிருக்கேன், சரிங்களா. இது எல்லாமே போட்டு தயிர் கொஞ்சம் போட்டிருக்கேன். இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கேன், சரிங்களா. ஏன்னா மசாலா அப்போ தான் நல்லா கறியில் ஊறும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். நம்ம தனியாக பிரியாணிலாம் போட வேணாம், இதிலே போட்டாலே அதே அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட போகிறோம், இங்கே பாருங்கள் புதினா நல்லா வதங்கிடுச்சு, புதினா நல்லா சுருண்டுச்சா. இப்போ கறி போட்டுக்கலாம். பாருங்கள் கறியை போட்டாச்சு, மிக்ஸ் பண்ணிடலாம். வெள்ளை கோழிலாம் யாரும் சாப்பிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் உடம்புக்கு நல்லதில்லை. நாட்டுக்கோழி சாப்பிடுங்க, அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. மட்டன் சாப்பிடுங்க. நான் இன்னொரு நாள் உங்களுக்கு மட்டன் பிரியாணி போடுறேன், சரிங்களா. எவ்வளோ சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு விசில் ஃபஸ்ட்டு விட்டுக்கலாம், சரிங்களா. அப்போ கறி நல்லா வெந்துடும், அதுக்கப்புறம் நம்ம அரிசி போடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கறியை வந்து கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதக்கிடுது. இங்கே பாருங்கள், அதில் இன்னும் ஒரு சொட்டு தண்ணி கூட நான் ஊற்றலை, ஆனால் அது பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு காட்டுற பாருங்கள். எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்க, இன்னும் ஒரு ட்ராப் கூட தண்ணி ஊற்றலை, எண்ணெய் தான் ஊற்ற போகிறேன். எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ நான் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், அதுக்கு நாலு டம்ளர் தண்ணி வைக்கணுமா. இப்போ பாருங்க, இப்போ நான் முதல்ல ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, கறி வந்து ஒரு விசில் விடுவோம், அதுக்கப்புறமா நம்ம அரிசி போடலாம், சரிங்களா. இங்கே பாருங்கள், ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது கறி முழுகிற அளவுக்கு போதும், ஏன்னா நம்ம ஒரே ஒரு விசில் தான் விட போகிறோம். நாட்டுக்கோழி இல்லையா, வெள்ளை கோழின்னா தம்மிலே வெந்துடும். நாட்டுக்கோழி இல்லை, ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி போடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் மூடியாச்சு, விசிலும் வந்துடுச்சு, ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த விசில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த சைடு கேப்பில் நான் பாருங்கள் பச்சரிக்கை ரெடி பண்ணிட்டுருக்கேன். நான் பச்சரிக்கை நீட் நீட்டாக இருக்குமேன்னு நினைக்காதீங்க, எங்கள் மாமாவுக்கு இப்படி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் ரொம்ப பொடிசாக இதில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். பாருங்கள் பாருங்கள், விசில் அடங்கிடுச்சு, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, நல்லா கொதிச்சிட்ருக்கு. கறி வந்திருக்கா பார்க்கலாம். பாருங்கள் லெக் பீஸில் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம இன்னும் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி அரிசி போடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன், நல்லா கொதிக்குது பாருங்கள். எப்பயுமே கொதிக்கும் போது தான் நம்ம அரிசி போடணும், சரிங்களா. நம்ம தம் தான் பண்ண போகிறோம், குக்கர்லேயே விசில் போட மாட்டேன் நான். அரிசி போட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி போட்டாச்சு, பாருங்கள் அரிசி போட்டிருக்கேன். இப்போ தான்
சும்மா கலரிட்டே இருக்கக்கூடாது, அரிசி உடஞ்சிரும் சரிங்களா. இப்போ இது நல்லா கொதிச்சு தண்ணி கொஞ்சம் நல்லா வத்தட்டும். இப்போ நம்ம மேலே நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நெய் ஊற்றினா தான் சூப்பராக இருக்கும் பிரியாணி. நம்ம கொஞ்சம் மூடி வைக்கலாம் சரிங்களா, அப்போ தான் அது தண்ணி நல்லா வத்தும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எண்ணெய் நெய் பாருங்கள் எப்படி மிதக்குது பாருங்கள். பிரியாணியில் இதெல்லாம் அதிகமாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் பிரியாணி சரிங்களா. சாப்பாடு எப்படி வந்துருக்குது, இப்போ தண்ணியெலாம் வத்திடுச்சு சரிங்களா. நான் இப்போ குக்கரை மூட போகிறேன், மூடி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு விசில் போட்டு விட்டுடலாம் சரிங்களா. நல்லா தம் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது பிரியாணின்னு பார்க்கலாம். நம்ம குக்கரை மூடிடலாம் சரிங்களா, தண்ணிலாம் நல்லா வத்திடுச்சுல. இப்போ விசிலை போட்டுடலாம், ஆனால் விசில் விடக்கூடாது சரிங்களா. பாருங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வைக்கலாம், ஃபாஸ்ட்டாக இருக்கா. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தம் பண்ணலாம், ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி வச்சுருங்க, அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விசில் போயிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. யாருக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அதுக்கு ஆனியன் ரைஸ்டா இங்கே பாருங்கள் ரெடி பண்ணிட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் முட்டை. எங்கள் பாப்பா தூங்கிட்டு இருந்தாரு, அதான் இவ்வளோ நேரம் சைலண்ட்டாக இருந்தது வீடு. இப்போ பாருங்கள் எழுந்துட்டாரு, அதான் அழுதுகிட்டே இருக்காரு. ஓகே, நாளைக்கு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு பாருங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மாமாவை சாப்பிட சொல்லலாமா எப்படி இருக்குன்னு கேட்கலாம். வெயிட் பண்ணுங்கள். மாமா பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பீஸ்லாம் வந்திருக்கா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. யாருக்கெல்லாம் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க லெக் பீஸ் வந்திருக்கா பாருங்க. ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். பார்க்குறதுக்கு